பாரதியாரின் கட்டுரைகள் பகுதி 2. பாரத தேசத்தில் ஒவ்வொருவனும் செய்வதற்கு உரிய தியானம். தியானத்தின் சக்தியை எளிதாக நினைக்க வேண்டாம். மனிதன் தான் விரும்புகிறபடியே ஆகிறான். இதை காரணங்கள் காட்டி ருஜுப்படுத்த வேண்டுமானால் அது ஒரு பத்திரிகை குறிப்பின் அளவுக்குள் முடிவு பெற மாட்டாது. ஆனால் அனுபவத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஒருவன் மனத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் தோன்றி மறையும் தோற்றங்கள் எல்லாம் தியானமாக மாட்டா. புதர் கூட்டத்திலே தீப்பிடித்தார் போல மனதில் உள்ள மற்ற கவலைகளையும் எண்ணங்களையும் எரிக்கும் ஒரே ஜோதியாக விளங்கும் பெரிய விருப்பத்தை தியானம் என்று கூறுகிறோம். உள்ளத்தில் இவ்வித அக்னி ஒன்று வைத்துக் கொண்டு இருப்போமானால் உலகத்து காரியாதிகள் எல்லாம் நமது உள்ள நிலைக்கு இணங்கியவாறே மாறுபடுகின்றன. சுவாமிகள் ஆத்மநாசத்திற்கு இடமான ஒரு வகை இன்பத்தையே தியானமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள மெய்யான இன்பத்தை எல்லாம் நுகர்ந்து தமக்கும் பிறர்க்கும் நிலைத்த பயன்கள் விளைவதற்குரிய நற்காரியங்கள் செய்து உள்ளத்தில் உள்ள குழப்பங்களும் துன்பங்களும் நீங்கி சந்தோஷமும் புகழும் பெற வேண்டுமென்ற இச்சை உடையவர்கள் தமது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வது அசாத்தியமன்று. அது இவ்வுலகத்திலேயே இந்த ஜென்மத்திலேயே சாத்தியமாகும். அதெப்படி என்றால், தமது உள்ளத்திலே தீரத்தன்மை, அமைதி, பலம், தேஜஸ், சக்தி, அருள், பக்தி, சிரத்தை, இந்த எண்ணங்களையே நிரப்ப வேண்டும். இவற்றையெல்லாம் நான் எனது உடைமையாக்கிக் கொள்வேன். இவற்றுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் எனது அறிவினுள்ளே நுழைய இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஒவ்வொருவனும் உறுதி செய்து கொள்ள வேண்டும்.